ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் வந்து ஒரு ஆசிரமத்தில் படிக்கும்பொழுது அந்த ஆசிரமத்தில் குருஜி சொல்கிறாராம், அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாதாரண சிற்றின்பங்களாக இருந்துருக்கு, பேரின்பம்னு சொல்கிறது இறைவன் மட்டும்தான், அவனே சகலதுமாய் அப்படின்னு சொல்கிறாராம். அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடையாது, இது வந்து அழியக்கூடியது அப்படின்னு சொன்னாராம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய நபர் சொன்னாராம், எனக்கு ஏதாவது ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். எஸ் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நாளைக்கு மார்னிங் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா விடிய காத்தால் எல்லாரும் 5-6 மணிக்கு நேராக போகிறா. அங்கே இருக்கக்கூடிய பூந்தோட்டத்துக்கு அவர் கூட்டிகிட்டு போகிறார். இங்கே இருக்கக்கூடிய அழகிய பூ ஏதேனும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். நேராக போகிறார், அந்த அழகிய பூ ஒன்று எடுக்கிறார். அப்படி கூட இருக்கக்கூடிய மாணவர்கள் சக மாணவர்கள் அதை எடுக்கிறா, எடுத்துட்டு வந்து நேராக கையில் அப்படியே வச்சுக்கிறா, அதை அப்படி பார்க்குறா, எப்படி பார்க்குறா, அப்படி தடவறா, அப்படி பார்க்குறா. ஓ நல்லா இருக்கா, ஓ ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சதா, ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னோடனே, சரி இந்த பூவெல்லாம் எடுத்து நீங்கள் உங்கள் பைக்குள்ளே போட்டுக்கோங்கன்ட்டு பைக்குள்ளே போட்டுக்கிறேன். அப்படியே அழுங்காமல் அழகாக வைக்கிறேன். அடுத்த நாள் ஆச்சு, இந்த பூவை வந்து எங்கேயும் விடப்படாது, இன்றைக்கி வச்சுக்கோங்க திருப்பியும், நாளைக்கு வச்சுக்கோ, நான் சொல்கிற மட்டும் அதே பையில் இருக்கணுங்கிற. 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, பையுக்குள்ளே லேசாக ஒரு வாசம் வந்தது. என்னடான்னு பார்த்தா அதே பூ வந்து அழுகிடுத்து, அதே பூ வந்து அழுகி போயிடுத்து. அதில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள்லாம் வேற கரையாக்கி விட்டுடுத்து. உடனே அவர் சொல்கிறார், சுவாமி நீங்கள் பையுக்குள்ளே வாசம் அடிக்கிறது அந்த பூ வந்து இதாகிடுது பார்த்தியா, இதே மாதிரி தான் இந்த பூ புஸ்தகத்து கூட பக்கத்தில் வச்சுருக்க அந்த புஸ்தகமும் கட்டுப்பிடித்து பற்றியா. இந்த மாதிரி இன்று தோன்றக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களும் உனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த புஸ்தகத்தை அதை எப்படி கெடுக்கிறதோ அதே மாதிரி உடம்பையும் மனசையும் அது கெடுத்து விடும், கெடுத்து விடும்னா அதை கரையாக்கி விடும். அதனால் இந்த சந்தோஷத்தை விட அது செடியிலேயே இருந்ததுன்னா அழகாக வாடி அழுகாமல் வாடி திருப்பி உதிரி திருப்பியும் அதுலேருந்து ஒரு புதிய பூவாக உருவெடுக்கும் அப்படின்னு சொன்னார். ப்ராக்டிக்கலாக அவர் சொன்ன விஷயங்கள் உண்மைதான். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், நம்ம எதெல்லாம் கமிட்மெண்ட், எதெல்லாம் நம்ம வந்து இதனுக்கு ஆசைப்படுறோன்னு நினச்சா அதுக்கு ஒரு லோன் கட்ட வேண்டியிருக்கு, இதை ஆசைப்படுறோன்னா திருப்பி அடுத்துக்கு அடுத்த விஷயங்கள் இருக்குது. அதனால் எப்பவுமே பகவானுடைய நாமத்தை சொல்ல 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 நமக்கு என்ன தேவை வேண்டும், வரங்களை தரக்கூடிய அற்புதமான சக்தி அவற்றை இருக்கிறதுனால மனதை முழுமையாக இறைவனிடத்தில் வைப்போம் என்று சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.